get up to 10% instant cashback offer on Vivo V30e. Buy now. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. நீ பேசுறத கேட்ட உடனே கட்சிக்காக எனக்கே தீ குளிக்கணும்னு தோணுச்சுப்பா. மாமா, அது இந்த கட்சி கூடிய கையில பச்சை குத்திட்டு தலைவர் படத்தை கால்ரல போட்டு வீட்டுல வச்சிருப்பாங்க பாத்தியா, அவங்க செய்யற வேலை நம்ம இல்ல. நீங்கள் இன்னொருத்தன் மீது பொறாமைப்படுறது தவறே இல்லை. ஏன் அதை பயப்படாம சொல்றேன்னா, அது அவனை ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. அது உங்களை பண்றப்ப உங்களுக்கு புரிஞ்சு போயிடும், நீங்களே வெளியில வந்து போறீங்க. நீங்கள் காதலிக்க இந்த உலகம் நிறைய உங்களுக்காக வைத்திருக்கிறது, தொடர்ந்து காதலிங்கள். சார், முன்னாள் நான் எப்படி இருந்தேன், முன்னாள் நான் எப்படி இருந்தேன், முன்னால நீ ஹோட்டல்ல 3 வேளை சாப்பிட்டு அல்சர்ல இருந்தேன், இன்னைக்கு மனைவி உங்களுக்கு அன்போட சமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா. முன்னால சே, நம்மளுக்குனா ஒருவே நான் கேள்வி கேட்க மாட்டேங்க, நல்லா இருக்கேன்னு கூட கேட்க ஆள் இல்லை. இவ அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் அதைத்தான் மனைவி கூப்பிட்டு உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது காண்டா இருக்கு. நீங்க ஒரு ஸ்பீக்கர்ங்கிறதுனால நாங்க வந்து உங்களுக்கு ஒரு 3-4 பேரை பத்தி சொல்லுவோம். அவங்களுக்கு நீங்க டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும், ஒரு 2 லைன். ஆட்களா இல்ல? அது நான் சொல்றேன், ஒரு சிச்சுவேஷன் ஆட்கள் நான் சொல்றேன். லவ் பிரேக்கப் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு, லவ் பிரேக்கப் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது பப்ளிக் கேக்குறதா இல்ல நீ கேக்குறதா? ஆனா இது நான் கேக்குறது, நீங்க நீ கேக்குற அந்த க்வெஸ்சன் என்னோட தான். ஸ்கிரிப்ட் கதை இல்ல, கற்பனை கதை அந்த மாதிரி. லவ் பிரேக்கப் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்கது. காதல் என்பது வாழ்வின் ஒரு பகுதி என்பது தவிர்க்க முடியாது. அன்பில்லாமல் மனித உயிர்கள் இங்கு இயங்குவதில்லை. ஆனால் காதலே வாழ்க்கை என்று தீர்மானித்து விட்டால் நீங்கள் காதலிக்க வேண்டிய வேறு பல விஷயங்களை தொலைத்து விடுவீர்கள். ஒரு பெண் மீதோ ஆண் மீதோ ஏற்படுகிற ஈர்ப்போ அன்போ மட்டும் காதல் என்று நீங்கள் முடிவு செய்தால் உங்கள் காதல் தோல்வியோடு வாழ்க்கையை முடிந்து விட்டதாக அர்த்தம். இயற்கை மீதும், கல்வியின் மீதும், சமூகத்தின் மீதும், மக்கள் மீதும் ஏழ்மையை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் மீதும் உங்களுக்கு காதல் இருக்கும் என்றால் ஒரு பெண்ணுடனான ஆணுடனான முடிவு என்பது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. நீங்கள் காதலிக்க இந்த உலகம் நிறைய உங்களுக்காக வைத்திருக்கிறது, தொடர்ந்து காதலியுங்கள். இப்பயும் சொல்றேன், இது எதுவுமே நாங்க இவர்கிட்ட முன்னாடியே சொல்லல, சொன்னோனே பேசுறாரு. எனக்கே எப்படி மனப்பாடம் பேசுறாருன்னு தெரியல, இப்பதான் நான் சொல்றேன். மனப்பாடம் பண்ண மாதிரி பேசுறாரு. நான் இப்படி பேசுறீங்களே, நான் அப்படியே வியந்து பாக்கணும். ஒரு ஆங்கர்லிங் கிடைக்கிறது சொந்த கதையை என்ற சொன்னதுனால. சரி, அடுத்தது வந்து லைஃப்ல நம்ம செட்டிலே ஆகலையே, நம்ம இப்பதான் செட்டில் ஆகும் ஃபீல் பண்ணிட்டு லைஃப் நினைச்சு ஃபீல் பண்றவங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும், நீங்க செட்டில் ஆனவங்களா நினைச்ச நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். அந்த அடிப்படையிலேருந்து உண்மையை சொல்றேன், நான் கூட லைஃப்ல செட்டில் நீங்க நினைக்கலாம் இல்லையா. உங்க பார்வைக்கு நான் செட்டில், என் பார்வைக்கு இவர் செட்டில். சின்ன வயசுல புரியல, இவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஒருத்தர சௌரியமா உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இதை விட என்ன செட்டில்? சென்னையில் சொந்த வீடு வாங்கினால் செட்டில் அப்படிங்கறது ஒரு மன அமைப்பு. 28 வயதுக்குள்ளேயே திருமணம் செய்து 30 வயதில் ஒரு குழந்தை, அமைதியான ஒரு வாழ்க்கை என்பது ஒருத்தருக்கு செட்டில். ஒருத்தருக்கு இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும்ங்கிறதெல்லாம் செட்டில். அப்ப செட்டில் ஒரு நிலை என்பது கிடையாது, அது ஒரு மன அமைப்பு தான். உங்கள் மன அமைப்பிலே நீங்கள் செட்டில் ஆகிவிட்டதாக நீங்கள் நினைத்தால் செட்டில் ஆகிட்டதான் அர்த்தம், ரைட் தானே? நம்முடைய செட்டில் ஒன்று ஆகவே போறதே கிடையாது. ஏன்னா நம்ம வைத்திருந்த ஒவ்வொரு கனவுகளும் உயர்ந்து கொண்டே போகிறது இல்லையா. 10,000 ரூபாய் எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்னைக்கு வந்தவன் தான். ஓகே, அந்த கனவை நான் முழுசா காண்டதுக்கு முன்னாலே எனக்கு 10,500 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டாங்க. ஓ, அப்ப இது செட்டில்மெண்ட் இல்ல போல் இருக்கு அப்படின்னு. அப்புறம் லைஃப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக பொருளாதார மயமாக்கல்ல செட்டில் ஆகுறதெல்லாம் சிரமம். ஒரு லோன் மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா லைஃப் முழுக்க செட்டிலே ஆக முடியாது, ரைட் தானே? அப்ப செட்டில் ஆகுறது என்பது மன அமைப்பு தான். அதனால இந்த வயசுல நான் செட்டில் ஆகல, என்னை போல ஒரு செட்டில் ஆயிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்புறம் செட்டில் ஆகுறது என்பது பொருளாதாரத்தோடு மட்டும் தொடர்புடையது கிடையாது. நிம்மதி, சந்தோஷம், எல்லோருடனும் சேர்ந்து இயங்குவது, உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், இப்படி பல பாராமீட்டர்ஸோடு தொடர்புபடுத்தியது. ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆகுறதுங்கிறத கல்யாணத்தோட கனெக்ட் பண்ணதுனால, அதற்கான தகுதி அது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால செட்டில் ஆகுறதுங்கிறத நம்ம பொருளாதாரத்தோடய தொடர்புபடுத்திக்கிட்டே இருக்கும். செட்டில் ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் போர் அடிக்கும், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ செட்டில் ஆகாமல் இருங்க, அதுதான் நல்லது, உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நானும் இன்னும் செட்டில் ஆகலை, எவனும் இன்னும் செட்டில் ஆகலை, கவலைப்படாது.